கதவை திறந்தா என்ன விளைவுகள் வரும் எனக்கே தெரியாது. சந்தோஷமான தருணம். சேதுவோட விஜய் சேதுபதியோட அஞ்சாவது படம் காம்பினேஷன். ஃபஸ்ட்டு நடுவில் கொஞ்சம் பக்கத்துக்கானா சூதுகவம், இதற்கு தான் ஆசைப்பட்டாய், பாலகுமாரா, அதுக்கப்புறம் தர்மதுரை, அதுக்கப்புறம் இப்போது மாமனிதன். சீனு ராமசாமி சாரோட ரெண்டாவது காம்பினேஷனில் பண்ணியிருக்கோம். இது கிட்டத்தட்ட வந்து ஒரு தர்மதுரையோட பார்ட் டூ மாதிரி தான். பட் அதுக்கு அந்த கதைக்களம் வேறு, இந்த கதைக்களம் வேறு. ரொம்ப வாழ்வியலான ஒரு கமர்ஷியல் சினிமா இது. ஏன்னா ப்ரெஸ்ஸில் பார்த்தவங்க எல்லாருமே அவ்வளோ ஹாப்பியாக, நான் அந்த சந்தோஷத்தை வந்து தர்மதுரை இதில் கூட நான் பார்க்கல. ஸோ இதில் கண்டிப்பாக சேதுக்கு வந்து ஒரு பெரிய ஏன்னா ஹேட்ரிக் இது. விஜய் சேதுபதிக்கு வந்து ஹேட்ரிக், காத்துவாக்கில் ரெண்டு காதல், விக்ரம், அதுக்கு அடுத்து மாமனிதன். ஸோ என் மாமாவுக்கு வந்து வாழ்த்துக்கள். ப்ளஸ் இந்த படம் நான் வெளியிடுறதுக்கு பெருமை அடைகிறேன். அப்படி ஒரு படம் இது மாமனிதன். ஏன்னா அது அதில் வர கதாபாத்திரங்கள் வந்து குடும்பத்தில் எல்லார் வாழ்க்கையிலையும் யாராச்சும் ஒரு அந்த மாதிரி ஒரு கதாபாத்திரம் இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு படம் இது. எல்லோரும் வந்து தியேட்டரில் பாருங்கள். நாளைக்கு ரொம்ப கிராண்டியராக ஹையஸ்ட்டு ஸ்க்ரீன்ஸ், எனக்கு தெரிஞ்சு கேரளாலேயும் ஹையஸ்ட்டு ஸ்க்ரீன்ஸு இதான், 150 ஸ்க்ரீன்ஸ்க்கு மேலே கேரளாவில் சேது படம் ரிலீஸ் ஆகுது. அது மாதிரி தமிழ்நாட்டிலே 450 ஸ்க்ரீன்ஸ்க்கு மேலே ரிலீஸ் ஆகுது. ஸோ தேங்க்ஸ் டு எவ்ரிபடி, இந்த ரிலீஸ்க்கு உதவி அங்க எல்லாருக்குமே வந்து ரொம்ப நன்றி. ஸோ தேங்க்யூ ஸோ மச். சீனு ராமசாமி சார் டைரக்ட் பண்ணியிருக்கிற மாமனிதனோட ப்ரீமியர் ஷோ பார்த்தோம். இட்ஸ் வெரி வெரி டச்சிங் ஃபிலிம். அண்ட் விஜய் சேதுபதியோட பர்ஃபார்மன்ஸ் வந்து இது எல்லோரும் கொண்டாடுவாங்க. அண்ட் வெரி இம்பார்ட்டன்ட்லி காயத்ரியோட பர்ஃபார்மன்ஸ்லையும் ஷீஸ் டன் அ பிரில்லியன் பிரில்லியன் ஜாப். ரொம்ப யதார்த்தமாக ஒரு மாதிரி சோல்ஃபுல்லாக இருந்தது, ரொம்ப டச்சிங்காக இருந்துச்சு படமே, ரொம்ப டச்சிங்காக இருந்தது. விஜய் இதை பற்றி ரொம்ப நிறைய பேசியிருக்காரு, இப்போ புரியுது அவர் என்ன சொல்லியிருக்காருன்னு. ரொம்ப ஒரு ஆத்மார்த்தமான படமாக இருந்துச்சு. அண்ட் இதுதான் நீங்கள் சீனு ராமசாமி சார்கிட்டேருந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுவீங்க. அண்ட் தட் ஹி ஹஸ் டெலிவர்ட். ஸோ கங்க்ராச்சுலேஷன்ஸ் டு த ஹோல் டீம். தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். இப்போ தான் படம் பார்த்தேன் ஆக்சுவலாக, மாமனிதன் த கிரேட் மூவி. டைரக்டர் சார் சீனு ராமசாமி சார் வந்து அவர் படம் பண்ணாலே மைண்ட் செட்டோடு தான் வந்தேன், சாரோட படம் அல்டிமேட்டாக தான் இருக்குன்னு சொல்லிட்டு. பட் த கிரேட், அதாவது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு அவரோட இந்த படம். த கிரேட் லைன் ஆக்சுவலாக, அதாவது பார்த்திங்கன்னா ஒரு என்ன சொல்லுதுன்னா ஒரு அவே வாழ்வில் அப்படியே நாமளும் அப்படியே ட்ராவல் பண்ணுறோம் அந்த படத்தில். ரொம்ப நல்லா இருந்தது படம், நல்ல சப்ஜெக்ட். அட் சேம் டைம் விஜய் சேதுபதி சார், பாப்பா பாப்பா, ஒரு ஒரு படத்துலேயும் நாங்கள் வந்து விஜய் சேதுபதி சார் வந்து ஒரு புது விதமாக தான் பார்த்துட்டுருக்கோம். சேம் இந்த படத்துலேயும் வந்து ஒரு புதுசாக இருக்காங்க விஜய் சேதுபதி சார். அந்த முக்கியமான விஷயம் இப்போது
இந்த படத்தோட தயாரிப்பாளர் அந்த இந்த படத்தோட மியூசிக் டைரக்டர் யுவன் சங்கர் ஆச்சா ப்ரோ. கிரேட் பாப்பா, படம் குடிசாரவும் சரி சாங்காகவும் சரி ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. அவருக்கும் வாழ்த்துக்கள். ராஜா சார் பாடல் பாடிருக்கா ரொம்ப நல்லா இருக்கு, எல்லாமே ரொம்ப நல்லா இருக்கு. மெயினாக நம்ம காயத்ரி மேம் அவங்களும் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. ஸ்டூடெண்ட் 9 சுரேஷ் சார் வாங்கியிருக்காரு, அவருக்கு வாழ்த்துக்கள். ரொம்ப நல்லா இருக்கு இந்த படம், மிகப்பெரிய வெற்றியடைய வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். அற்புதமான பதில், தேங்க் யூ. நல்லா இருக்கும். இது என் மருமகன் யுவன் சங்கர் ராஜா தயாரிப்பு, என் தம்பி சீனிவாசன் இயக்கத்தில், என் தம்பி ரமேஷ் வெளியிட ஒரு அற்புதமான வாழ்க்கை படைப்பு. இது வழக்கமான சினிமாவாக இல்லாமல் ஒரு இயல்பான, மிகவும் இயல்பான ஒரு படைப்பு. எல்லோரும் இது வாழ்ந்திருக்கிறார்கள். யுவன் சரோட செகண்ட் மூவி ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் விஜய் சேதுபதி அவரோட பர்ஃபார்மன்ஸ் பற்றி சொல்லதே வேணாம். காயத்ரி ரொம்ப நல்லா நடிச்சிருக்காங்க. இது எப்படின்னா, ஒரு இன்னோசென்ட் ஃபேமிலி வந்து ஒரு கஷ்டத்தில் மாட்டுக்கிறாங்க. அந்த கஷ்டத்துலேருந்து எப்படி வெளியில் வராங்க, என்ன நடக்கும் அவரோட ஃபேமிலிக்குள்ளே, அந்த ஒரு ரொம்ப சிம்பிளாக அழகாக சீனு ராமசாமி சார் வந்து டைரெக்ஷன் பண்ணியிருக்காங்க. யுவன் மியூசிக் அமேசிங். ரீ ரெக்கார்டிங்கெல்லாம் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. ஸோ ஐம் விஷிங் பெஸ்ட் ஆஃப் லக் ஃபார் த ஹோல் ஃபிலிம் அண்ட் த டீம். லியோனி சிவகுமார் அழகிய கண்ணே, அடுத்த படம் நம்ம ரெண்டு பேரும் நடிச்சிருக்கோம். இந்த படத்தில் அவர் நல்லா ரோல் பண்ணியிருக்காங்க. ஸோ ஆல் தி வெரி பெஸ்ட் ஃபார் த ஃபிலிம் அண்ட் ஐம் ஹாப்பி அண்ட் தேங்க்யூ ஸோ மச். வணக்கம். மாமனிதன் ஒரு வாழ்வியல் காவியம். நான் வந்து டபுள் பாசிட்டிவாக இருக்கும்போதே இந்த படம் பார்த்தேன், கிட்டத்தட்ட 3-4 மாதங்களுக்கு முன்னாடி. அப்போவே அந்த படைப்பை பார்த்துட்டு நான் வெளியே வந்து எனக்குள்ளே இருந்து வார்த்தை வரலை. இயக்குனர் சீனு ராமசாமி அவர்களை கட்டி பிடிச்சி ஒரு முத்தம் கொடுத்தேன். அப்போவும் என்னுடைய கண்ணீர் வந்து நிற்கலை. இப்போ இந்த படைப்பும், அதாவது தினம் பல்லு வளைக்கிறோம் குளிக்கிறோம், ஆனால் மனசை சுத்தப்படுத்துகிறோமா அப்படின்னா இல்லை. இது மனித மனங்களையும் சுத்தப்படுத்துகிற ஒரு அற்புதமான ஒரு ஒரு காவியம். இந்த படைப்பில் இளையராஜா சாராக இருக்கட்டும், யுவன் சங்கர் ராஜாவாக இருக்கட்டும், விஜய் சேதுபதி அவர்களாக இருக்கட்டும், இயக்குனர் சீனு ராமசாமி அவர்கள் எல்லாரும் சேர்ந்து ஒரு 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 காவியத்தை படைச்சிருக்காங்க. இதில் கூடுதல் ஒரு செய்தி என்னென்னா, என்னுடைய மகன் தமிழ் கௌதமன் அவர்களை சீனு ராமசாமி அவர்கள் 9வது படிக்கும்போது பார்த்தப்ப நான் தான் அறிமுகப்படுத்த வந்தார். அதுபோல் விஜய் சேதுபதி மகனாக இந்த படத்தில் அறிமுகப்படுத்தியிருக்கிறாரு. இந்த படைப்பு எண்ணற்ற விருதுகளை மட்டும் இல்லை, ஒரு மாபெரும் வெற்றி படைப்பாக அமைய ஒரு சக கலைஞனாக மட்டும் இல்லை, ஒரு ரசிகனாகவும் நான் மனநிறைந்து வாழ்த்துறேன். நன்றி, வணக்கம். ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். நாங்கள் ஸ்மிருதி வெங்கட். படம் ரொம்ப அருமையாக இருந்துச்சு. ஆக்சுவலி ரொம்ப இயல்பாக ஒரு சாதாரண மனிதனோட வாழ்க்கையில் என்ன நடக்குது அப்படின்றத பற்றி ரொம்ப அருமையாக காமிச்சிருக்காரு டைரக்டர் சார். அண்ட் ஒரு ஃபேமிலி, அந்த ஃபேமிலியோட பாண்டிங், ஒரு அப்பா தன்னோட ஃபேமிலிக்காக என்னெல்லாம் பண்ணுறாங்க, அந்த சாக்ரிஃபைசஸ் அண்ட் அவங்கக்குள்ளே இருக்கிற ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், அண்ட் கடைசி கிளைமேக்ஸில் வந்துட்டு ரொம்ப அருமையாக இருந்துச்சு, ரொம்ப இமோஷ்னலாக இருந்துச்சு. அண்ட் எல்லாருமே ரொம்ப அருமையாக நடிச்சிருக்காங்க. விஜய் சேதுபதி சார் கேட்கவே வேண்டாம். அண்ட் காயத்ரி அவங்களும் ரொம்ப அருமையாக நடிச்சிருக்காங்க. என்டையர் கேஸ்டிங் குழு ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக ஒரு மஸ்ட் வாட்ச் ஃபிலிம். அண்ட் கடைசியில் ஒரு இமோஷனல் டச்சோட கிளைமேக்ஸ் முடிக்கிறாங்க. ஸோ ஐ திங்க் எல்லாருமே கண்டிப்பாக தியேட்டரில் போய் படம் பாருங்க. தேங்க்யூ. அப்படியே மனசை வந்து ரொம்ப படபடப்பு ஆக்கின மாமனிதன். ஒவ்வொரு அப்பாக்களுக்கும் ஒவ்வொரு மகன் எப்படி எல்லாம் வளரணும் அப்படின்ட்டு, அதில் என் பொண்ணு இல்லை பேபி மகனஸ்மி, அந்த இடத்துல வந்து எப்படி இன்னே எதிர்பார்க்கணும், பயங்கர பெயின் வலி. ஒவ்வொரு குடும்பத்திலையும் ஒவ்வொரு அப்பா மாமனிதன் அப்படிங்கிற ஒரு படம், அருமையான இசை. அவர் அற்புதமாக 50 வருஷம் கழித்து ஐயா இசைஞானி இசையில் நாங்கள் வந்து அப்படியே ஆழ்ந்து இதாகிட்டோம். அற்புதமான பாட்டு, அற்புதமான ஒரு படைப்பு மாமனிதன்.
அனைவருக்கும் வணக்கம். மாமனிதனோட ப்ரீமியரில் படம் பார்த்தேன். ரொம்ப ரொம்ப அழகான கதை, ரொம்ப சிம்பிளான கதை. அது வந்து இவ்வளோ பவர்ஃபுல்லான ஒரு ஸ்டோரி வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக சொல்லியிருந்தாங்க. எனக்கு லாஸ்ட்டில் அழுக வந்துச்சு, அதான் உண்மை. அண்ட் விஜய் சேதுபதி சார், காயத்ரி எல்லாம் ரொம்ப அவுட் ஸ்டாண்டிங்கான பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருந்தாங்க. அது வந்து ரொம்ப பொறாமையாக இருந்தது காயத்ரி பார்க்கும்போது. ரொம்ப அழகான ஒரு ரோல், பயங்கரமாக பண்ணியிருந்தாங்க. அண்ட் ஷீஸ் பிளேட் வித் ஸ்ட்ரென்த், ஷீஸ் பிளேட் வித் எவ்ரி திங். ஸோ ஐ எம் லுக்கிங் ஃபார்வர்ட் டு சீயிங் ஹர் மோர் ஃபிலிம்ஸ் வித் சேலஞ்சிங் ரோல்ஸ், நைஸ்லி ரிட்டன் ஃபார் விமன் ஆக்டர்ஸ் ஆல்சோ. ஸோ அந்த விதத்தில் ரொம்ப அழகான படம். அண்ட் ஸோ லக்கி அண்ட் ஸோ ஹாப்பி டு சீ மக்கள் செல்வன் வந்து ரெண்டு படம் வந்து பேக் டு பேக் போயிட்டுருக்கு, பயங்கர சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டுருக்கு. விக்ரம்லேயும் அவர் பார்த்துட்ருக்கோம், மாமனிதனையும் பார்க்க போகிறோம். அந்த அந்த அதை நினச்சாலே ரொம்ப, ஐ திங்க் யூ ஷுட் ஆல் செலிப்ரேட் தட் மேன்ஸ் வண்டர்ஃபுல் வண்டர்ஃபுல் கரியர். சீனு சார், நான் உங்களோட வேலை பார்க்கணும்னு நினைக்கிறேன். ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குது உங்களோட படம் எல்லாமே. ஐ விஷ் மாமனிதன் இஸ் ஆல்சோ நேஷ்னல் அவார்ட் வினிங் ஃபிலிம் ஃபார் சீனு சார். தேங்க்யூ. மாமனிதன் ரொம்ப ரொம்ப இமோஷ்னலான ஒரு படம், பார்த்துட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சிது. ஐ திங்க் சீனு சாரோட டைரெக்ஷனில் சொல்லவே தேவையில்லை. தி பெர்ஃபார்மர்ஸ், விஜய் சேதுபதி சார், காயத்ரி, குரு சார், எல்லோரும் ரொம்ப ரொம்ப நல்லா நடிச்சிருக்காங்க. அண்ட் ஐ திங்க் அந்த இமோஷன்ஸ் ரொம்ப கேரி ஆச்சு, அஃப்கோர்ஸ் வித் இளையராஜா சார் அண்ட் யுவன் சாரோட மியூசிக்கில் எலிவேட் பண்ணிச்சு அந்த படத்தையே. நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டு போனது அதோட மியூசிக் தான். ஸோ டோட்டலி அந்த ஒரு ஃபேமிலி ஆடியன்ஸ்க்கு ரொம்ப ரிலேட் பண்ணக்கூடிய ஒரு படம். அண்ட் அந்த ஒரு சிச்சுவேஷன் எனி ஃபேமிலிக்கு நடந்தால் எப்படி இருக்கும் அது மாதிரி கன்வே ஆச்சு. ஸோ இட்ஸ் டெஃபினெட்லி அ ஃபேமிலி என்டர்டெய்னர். எல்லோரும் நீங்கள் ஃபேமிலியாக கூட்டிகிட்டு போய் பார்க்க வேண்டிய படம். தேங்க்யூ. ஸோ எல்லாருக்கும் வணக்கம். மாமனிதன் படம் பார்த்தேன், ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ரொம்ப எமோஷ்னல் கனெக்ட் ஆனோம், நிறைய இடத்துல நான் அழுதுட்டேன். ஏன்னா அப்பா சென்டிமெண்ட் ரொம்ப நிறையா இருந்துச்சு. சீனு ராமசாமி சார் வந்து ரொம்ப வாழ்வியல் சார்ந்தெடுப்பார். இந்த படத்தில் வந்து வாழ்வியலோடு அந்த வீட்டுக்குள்ளே போய் அந்த ஒரு ஃபீல் உள்ளே கொண்டு போய் அவர் நிப்பாட்டிட்டாரு. ஸோ அந்த இடத்துல நிறைய இடத்துல நாங்கள் எமோஷ்னல் ஆனோம். காஸ்டன் குரூ எல்லாருமே சூப்பராக இருந்தாங்க. அண்ட் பெஸ்ட் விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இளையராஜா சார், யுவன் சார் ரெண்டு பேருமே சேர்ந்து பண்ணது வந்து இதோட அல்டிமேட்டு. ஸோ ஆல் தி பெஸ்ட் டு தி க்ரூ. கண்டிப்பாக எல்லா ஃபேமிலிஸுமே இதை வந்து பார்க்கணும். கண்டிப்பாக அப்பா பொண்ணு, அப்பா பசங்க வந்து பாருங்கள், சூப்பராக இருக்கும். நான் கண்டிப்பாக அப்பா கூட்டிகிட்டு வந்து பார்க்க போகிறேன் இன்னொரு வாட்டி. ஸோ தேங்க்யூ ஸோ மச், ஆல் தி பெஸ்ட். ஒரு ரொம்ப அழகான சிம்பிளான ஒரு ஃபேமிலியோடைய கதையை ரொம்ப அழகாக காமிச்சிருக்காங்க. அண்ட் எனக்கு வந்து விஜய் சேதுபதி சார் பற்றி சொல்லவே வேண்டாம், ஏன்னா ரொம்ப ஃபேவரெட். அண்ட் அவர் ரொம்ப அழகாக ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. அண்ட் காயத்ரி என்னோடய டியர் ஃப்ரெண்ட், அவங்களும் ரொம்ப ரொம்ப சட்டிலாக பட் ரொம்ப இமோஷ்னலான திங்ஸை ரொம்ப நல்லா எக்ஸ்ப்ரெஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஓவராலாகவே எனக்கு படம் வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது. ஒரு சிம்பிள் கதை, நிறைய இடத்துல ரிலேட் பண்ணிக்க முடிஞ்சுது. அண்ட் இன்ஃபேக்ட் எங்கள் அப்பாவோட பார்த்தேன் இந்த படத்தை. அண்ட் எனக்கு நிறைய இடத்துல ரொம்ப சென்டிமெண்ட்லாம் ஃபீல் ஆச்சு, நல்லா என்ஜாய் பண்ணேன். தேங்க்யூ.